पुण्यवन्तम् प्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थमागमीडे शिखया ते करिणम् पतिम् यतीनाम् अस्तु दुर्वन्त्रायेण. இது பர்யந்தம் மூணு அதிகரணங்கள் முடிஞ்சது. அந்த மூணு அதிகரணத்துல அதிகார விஷயமான பிரசக்தான பிரசக்தமாக வந்த விஷயம், தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா, அந்த மாதிரி தன்னைத்தானே உபாசிக்க முடியுமா, அதுல அதிகாரம் உண்டா, அதே மாதிரி பிராமண க்ஷத்திரிய வைஷ்யால் இருக்காளே அவளுக்கு வேறுபட்டவா இருக்காளே இதனால் அவளுக்கு உண்டா, சூத்ராளுக்கெல்லாம் உண்டா அப்படின்னா விசாரம் பண்ணி சாதிச்சு முடிச்சார். இதுக்கெல்லாம் மூலமானது என்னதுன்னாக்க, இந்த மூணு அதிகரணத்துக்கு முன்னாடி வந்த பிரமிதாதிகரணம். அந்த பிரமிதாதிகரணம் இந்த முதல் அத்தியாயம் மூணாவது பாதத்துல ஆறாவது அதிகரணமா இருந்தது. அதுல மொத்தம் நாலு சூத்திரங்கள். அந்த நாலு சூத்திரத்துல முதல் ரெண்டு சூத்திரம் ஏற்கனவே சேவிச்சிட்டோம். சப்தாதேவ பிரமிதா ஹிருத்யபேக்ஷையாது மனுஷ்யாதிகாரத்வாது அப்படின்னு ரெண்டு சூத்திரங்கள். அந்த ரெண்டு சூத்திரத்தினால இந்த பிரம்மமானது அங்குஷ்ட மாத்திரனாக கெட்டவர், நம்ம ஹதயமானது எல்லாருடைய ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே கட்டவர்கள் பெருமான அளவுதான் ஹிருதயம் இருக்கும். அந்த ஹிருதயத்துக்கு எவ்வளவு அளவோ அவ்வளவு அளவு இந்த எம்பெருமான் இருக்கான். அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்திய ஆத்மனி திஷ்டதி, இந்த உடம்பு உடம்புடைய நடுவுல ஹிருதயத்துல இவன் இருக்கான். அவன் ஈசானோ பூத பவ்யஸ்ய நதோபுஜுகுத்ஸதே, பூத பவ்யஸ்ய இறந்த காலம் வருங்காலம் எல்லா காலத்திலையும் ஈசானகம் சர்வருக்கும் நியந்தாவாக இருக்கிறவன். உடம்புக்குள்ள இருக்கானே அவனுக்கு அசிங்கமா இல்லையா, அவனுக்கு அருவறுப்பா இருக்காதோ அப்படின்னா அவனுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பத்தி நிறைய பார்த்துக்கோ. இப்ப இந்த இடத்துல அங்குஷ்ட மாத்திரனான புருஷன் யார் அப்படின்னு கேட்டுண்டு, அதற்கு பூர்வபக்ஷம் என்ன சொன்னான்னாக்க, அங்குஷ்ட மாத்திரன்றது ஜீவனுக்கு தான் வரும், பரமாத்மா சர்வ வியாபி ஒழியும் அவனுக்கு இது மாதிரி வராதது. அதே மாதிரி அங்க பிராணாதிப சஞ்சரதி ஸ்வ கர்மபிஹி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்க ஜீவன் தான் இந்த இடத்துல அப்படின்னா பூர்வபக்ஷம் பண்ணினா, அதற்கு சித்தாந்தம் இங்க வந்து ஈசானோ பூத பவியஸ்தேனோட பரமாத்ம லிங்கம் ஜீவனுக்கு சொல்றதுனாக்க இந்த உடம்பு இந்திரியம் இத ஆள்றத உண்டுதான் நியமிக்கிறத உண்டுதான் சொல்ல முடியும். அது கூட இவன் இஷ்டப்படி நியமிக்க முடியாது. ஆகையினால சர்வேஷானத்துவம் சர்வகால ஈசத்ருத்வம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வேஸ்வரனுக்கு மாத்திரம்தான் இருக்கும், சர்வேஸ்வரனுக்கு மாத்திரம்தான் அது இருக்கும். அத மாதிரி இவன் அங்குஷ்ட பிரமிதனா எப்படி இருக்க முடியும், இவன் சர்வ வியாபி ஆச்சு, அவனுக்கு வந்து அங்குஷ்ட அளவுதான் கெட்டவர்கள் அளவுதான் இருக்கான் கெட்டவர்கள் அளவுதான் இருக்கான்னு இவ்வளவு வார்த்தைகள் இருக்குதே அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு பதில் ஹிருத்யபேக்ஷையாது மனுஷியாதிகாரத்தா, மனுஷியாள்னா உபாசனத்துக்கு அதிகாரிகள், அவனுடைய ஹிருதயமானது அங்குஷ்ட மாத்திரமா இருக்கும், மாத்திரம்னு அளவுன்னு நடத்தும் கெட்டவர்கள் அளவுக்கு இருக்க அவருடைய ஹதயன்றது. அதை வச்சுட்டு பகவான் நம்மள அனுகிரகிக்கிறதுக்கோசரம் அவன் வந்து திருவுண்டாவா இருக்கான், அவன் பேரப்பட்ட வியாபி அவன் சர்வ வியாபியாச்சு, அப்படிப்பட்ட நம்மள அனுகிரகிக்கிறதுக்கோசரம் அவன் அந்த மாதிரி இருக்கான். அதனால மனுஷியாதிகாரமா போயிடுவே அது வந்ததுன்னு ரெண்டு சூத்திரத்தினால சொல்லி முடிச்ச. மனுஷியாதிகாரம் விஷயம் வரவே உடனே அப்படின்னா தேவதைகளுக்கு உண்ட அதிகாரம் மனுஷியாளுக்கு மட்டும்தானா, வசுவாதிகளுக்கு உண்டா, சூத்ராளுக்கு உண்டா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சுட்டேன். அதன் பிறகு ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. அந்த ரெண்டு சூத்திரங்கள்னால என்னென்ன சொல்லப்படுறது,
சங்கராச்சாரெல்லாம் இதை என்ன பண்ணிட்டானாக்க வேற அதிகரணமா எழுதிட்டா. அதனால் எம்பெருமானாரோ சூத்திரகாரனுடைய திருவுள்ளத்துக்கு அனுகுணமாக எல்லாம் பண்றது. அங்க ஈசானோ பூதபவ்யஸ்ய அப்படின்னு இருக்கு சப்தாதேவ பிரமிதகான் இடத்துல. ஈசானோ பூதபவ்யஸ்யன்னு சொன்னதுனால சர்வேஷித்துவம் சர்வகால ஈசித்திருத்தம் அப்படின்லாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது இருக்கவேதான் அடுத்த ரெண்டு சூத்திரமும் அந்த அதிகரணத்து விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அதை எம்பெருமானார் இந்த மாதிரி நிரூபிக்கிறார். அதுல கம்பனாது அப்படின்னு இருக்கு. கம்பனம்னா என்ன அர்த்தம்? நடுங்கிறதுன்னு அர்த்தம். நடுங்கிறது எம்பெருமானுடைய நியமனத்தை பார்க்கச்ச பயம் நடுக்கம் வருதாம். அவன் என்ன பண்ணுவானோ, அவன்னா பத்தொழி அரியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்த கணவன். அதனால பக்தால்கிட்ட அவன் அடங்கி போயிடுவான், பக்த பராதீனா மாறிடுவான். அவன் பக்தால்கிட்ட இருப்பான், அவன் அடங்கி போயிடுவான். பக்தா அவன் பக்த பராதீனா சஸ்வதந்திர இவ த்விஜ சுவாதுபிர் கிரஸ்த ஹதய பக்தயிர் பக்த ஜனப்பிரிய அப்படின்னு அம்பரீஷ உபாக்கியானத்துல பெருமாள் சாதிக்கிறது. துர்வாசர் பார்த்து நான் என்ன சொல்றேன்னே உண்மை நான் வந்து காப்பாற்ற வேண்டியதுதான், ஆனா இதுல ஒரு கஷ்டம் இருக்கு. ஏன்னா நான் வந்து பக்தா இருக்கு, பக்த பராதீனா இருக்கேன். பக்தா என்ன சொல்றாலும் அதை நான் செஞ்சாகணும். நீரும் அம்பரீஷ மகாராஜா கிட்ட அபச்சாரப்பட்டுட்டார். அப்படி இருக்கிறது அவர் இஷ்டப்படிதான் நான் போனமே தவிர்த்து உண்மை இஷ்டப்படி என்னால வர முடியாது. இன்னொன்று பாகவத அபச்சாரப்பட்டாக்கா பாகவதாட்டு தான் நீ அபராட்சி உணர்ந்து வச்சுக்கணும். எங்கிட்ட அபச்சாரப்பட்டா நான் கவலைப்பட மாட்டேன். பாகவத அபச்சாரப்பட்டா பாகவதாட்டு தான் இது பண்ணிக்கணும். நீ அங்க போய் பிரார்த்திக்கணும்னு சொல்றேன். அப்புறம் கடைசியில துர்வாசர் திருப்பி வந்து சேவிக்கிறார். துர்வாசர் வந்து அவ்வளவு மட்டமானவரான்னா பெயர்பட்ட பிரம்மரிஷி, அவரை தான் படுத்துவாரன்னா அப்படி இல்லையா? பாகவதாருடைய பெருமையை வழியில காமிக்கணுன்றதுக்கோசரம் தான் வடிக்கொள்ளணும். அதுக்கோசரம் தான் அவ்வளவு பிரவர்த்தி. மற்றபடி துர்வாசர் பெரிய மகரிஷி, சாதாரணமான ரிஷி இல்லை அவர். ஆகையினால பாகவதம் தான் சொல்றதுன்னா இதுதான் உபாக்கியானங்கள்னால. அது போகட்டும். இப்போ பக்த பராதீனன்னு சொல்லிட்டார். அதனால பக்தாளுக்குதான் பகவான் அதீனமா இருக்கான். வேற யாரா இருந்தாலும் பகவான் அதீனமா ஆக மாட்டான். அவங்களதான் எல்லாரும் அவங்களதான் வரணும். ஆழிமணிக்கண்ணா அந்த பாசுரத்துல சொல்லச்ச மழைக்கு நிர்வாககன், மேகங்களுடைய நிர்வாககன் வருணன், அவன்லாம் வந்தாக்க ஒரு பாகவதன் கூட்டாக்க அவன் கைகூப்பிட்டு போவானா? கைகூப்பிட்டு போவான். அதே ஒரு பாகவதனை பார்த்தா பெருமாள் சந்தோஷமா இறங்கி வந்துருவேறான். இதர தேவதைகள் எல்லாம் பாகவதனை பார்த்தா சிவிச்சுட்டு போவோம். அப்படியான பாகவதனுடைய மகிமை எவ்வளவு? அதனால எம்பெருமான் சாமானிய ஜனங்களுக்கு பக்தாளுக்கள்லாம் நியந்தாவா இருந்தா கூட அவளை சேவிக்கிறது கூட சித்தமா இருக்கான். எம்பெருமான் சித்தமா இருக்கான் அவன். ஏன்னா பகவான் பக்தாளை சேவிக்கிறது. அதே இதர ஜனங்கள்லாம் இருக்கா பாருங்கோ, அகங்காரம் மமத்தை இந்த மாதிரி இருக்காளே, அவளெல்லாம் பெருமாள் சும்மா விட மாட்டார். அதுவும் இவெல்லாம் அதிகார பதவியில இருக்கிறவ, பதவியில இருக்கிறதுனால அவளை வந்து நியந்தாவா இருக்கணும் பெருமாள். இதுதான் ஒரு நியமனம் பண்றவனுக்கு, ஆளுமை உள்ளவனுக்கு அழகு. அதுதான் எங்க சிக்ஷிக்கணுமோ அங்க சிக்ஷிக்கணும், எங்க ரட்சிக்கணுமோ அங்க ரட்சிக்கணும். இது ஒரு நியந்தாவனுடைய, அதிபதியனுடைய, ராஜாவனுடைய கடமை. அது இங்க பகவான் வந்து சர்வ நியந்தாவா எழுந்துள்ளிருக்கான். லோக காரியங்கள் நடந்தாகணும். லோக காரியங்கள்லாம் இந்த தேவதைகள்லாம் தான் நடத்தி வைக்கணும். அவெல்லாம் தவறு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல காரியம் கெட்டு போயிடும். அதனால பகவான் அவள் அத்தனை பேரையும் அடிவினை வச்சிருக்கான். அவன் நடுங்கிற அப்படியே கம்பனா அப்படின்னு சொல்றது. அது எங்க இது மாதிரி இருக்கு அப்படின்னா, இதே இதுலயே அங்குஷ்ட மாத்திர புருஷோந்தர ஆத்மான் இருக்கு, அங்குஷ்ட மாத்திர புருடகா மத்திய ஆத்மன திஷ்டதின் இருக்கு. இந்த ரெண்டு மந்திரங்களுக்கு நடுவுல
ஒரு வாக்கியம் இருக்கு இதே கடோபநிஷத்துல, எதிதம் கிஞ்ச ஜகத் சர்வம் பிராண ஏஜ தினஸ்ரதம் மகத் பயம் வஜ்ரமுத்யதம் ச வஜ்ரமுத்யதம் ஏ ஏதத் விதுஹு அமிர்தாஸ்தே பவந்தி. எதிதம் கிஞ்ச ஜகத் சர்வம், பிராணசப்த வாச்சனான எம்பெருமான் கிட்டயே இதெல்லாம் நிலைச்சு நிக்கிறது, எல்லாம் எம்பெருமான்கிட்டயே நிலைச்சு நிக்கிறது. அவருடைய திறமையில ஏகதேசமா இருக்கு எல்லாம். தத்ரைகஸ்தம் ஜெகத் சர்வம் ஜெகத் கிருஷ்ணம் அப்படிங்கிறான் பகவான் கிட்ட ஸ்ரீ விஸ்வரூப தரிசனத்தப்போ அர்ஜுனன். ஒரு ஏகதே தத்ரைகஸ்தம் ஜெகத் சர்வம் ஜெகத் கிருஷ்ணம் அப்படின்னு அங்க வாக்கியம், பெருமாளுடைய திறமையை நீத விஸ்வசை விஸ்வரூபத்துல ஒரு ஏகதேசத்துல அனைத்தும் ஒட்டின் இருக்குது. ஏகதேசம் தான், ஏன்னா ஸ்ரீவஸ்வரூபத்துக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நான் அது ஆரம்பத்தையும் பார்க்கலையே முடிவையும் பார்க்கலையே, அப்படி வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அதனால அவனுடைய திருமேனியிலேயே எல்லாம் ஜெகத் சர்வம் பிராணி அவங்கிட்ட எல்லாம் லயத்தை அடைஞ்சு கொடுத்து அவங்ககிட்டயே நிலைச்சு இருக்குது. அந்த மாதிரி நிஸ்ருதம் அவங்ககிட்ட இருந்தே வெளியில வருது இவைகள்லாம். எச்சில் அல்லாதார் உணரே அப்படிங்கிறார் ஆழ்வார். அதாவது பகவான் உண்டு உமிழ்ந்த எச்சிலே இந்த பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சம் முழுக்க அவனே எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டான் முழுங்கிட்டான். அதுக்கப்புறம் அவனே எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரான் சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம். அப்படி அப்படி இருக்கிறதுனால ஏஜத்தை நிஸ்ருதம் வெளியில வெளிக்கொணரப்பட்டது எல்லாம் பகவான் அனுகிரகிக்கிறான். அந்த ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னலார் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். இது ஒரு குழந்தை வடபத்திரசாயி ஆளிலை கண்ணன் திருவுண்டு குழந்தை, அது எல்லாத்தையும் முழுங்கெடுத்து பிரபஞ்சம் முழுக்க அது வயிற்றுல போயிடுத்து. அந்த சமயத்துல பொதுவா நல்லா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வயிறு நிறைய சாப்பிட்டோம்னாக்க நிமிந்து படுத்துக்கவே முடியாது, மூச்சே விட முடியாது. வலது பக்கம் திரும்பி படுத்துக்க கூடாது, ஒரு கடிச்சு படுத்துக்க கூடாது, இடது பக்கம் தான் ஒரு கடிச்சு படுத்துக்கணும். அப்படி படுத்துட்டா என்ன ஆகும்னாக்க நம்ம சாப்பிட்டதெல்லாம் நல்லா ஜெரிக்கும், இதம்தான் இருக்கும் உடம்புக்கு. எம்பெருமான் என்ன பண்றானா இந்த பிரபஞ்சத்தை முழுங்கி நான் ஒழிஞ்ச அவங்க இடது பக்கம் திரும்பி படுத்துக்கலையாம், வலது பக்கம் தான் திரும்பி ஒடுக்கடிச்சு படுத்துட்டு மாதிரி இருக்கானா. ஏன் அப்படின்னாக்க இடது பக்கம் முருகழிச்சு படுத்துண்டாக்கா இவெல்லாம் ஜீர்ணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பிரபஞ்சமும் அழிஞ்சு போயிடுமே, அது பகவானுக்கு பிடிக்கலாங்க. ஆளிலை அன்ன வசம் செய்யும் அன்னலார், அண்ணன் அண்ணம் அண்ணம் இருக்கு இவன் முழுங்கினது இருக்குதே அதுக்கு வசமா போயிட்டான். அவன் அதுக்கு வசமா போயிட்டான்னாக்க என்ன அர்த்தம், அதை அழியாம அது நன்னா இருக்கணும்ட்டு வலது பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்கான் அவன் அப்படின்னு நம்மளால சாதிக்கிற. ஆகையினால எல்லாம் நிஸ்ருதம், அவனையும் முழுங்கினான் சம்ஹாரம் பண்ணான் அவனையும் சிருஷ்டி பண்றான். அவசரமா மகத் பயம் வஜ்ரமுத்யதம், பெரிய பயம் வந்துருத்தான். வஜ்ரமுத்யதம் வஜ்ரம் இருக்கே ஆயுதம், வஜ்ரத்தை அப்படியே இந்திரன் வஜ்ரத்தை தூக்கினானே எல்லாரும் பயப்படுவாளாம், எல்லாரும் பயப்படுவா அந்த மாதிரியா இது. இவன் வந்து வஜ்ரத்தை எடுத்துட்டா எப்படி இருக்குமோ அத மாதிரி எல்லாரும் பயந்து பயந்து காரியம் பண்றா. ஏதத் விதுஹு, எந்த உபாசகர் இதை அறிந்து கொள்வார், ஏதத் விதுஹு அமதாக தே பவந்தி, அவள்லாம் மோட்சத்தை அடைஞ்சிடுவார். இப்படி உபாசனம் பண்ணுவோம். எம்பெருமான் சர்வரக்ஷகன், எம்பெருமான் சர்வ சிருஷ்டிகர்த்தா, எம்பெருமான் சர்வசமர்த்தா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் உபாசிக்கணும். இப்படி உபாசிச்சானாக்க அப்ப நமக்கு என்ன தோணும், எல்லாரையும் பயமுறுத்துருவேன் நம்மையும் பயமுறுத்துவானே, எல்லாரையும் நியமிக்கிறவன் நம்மளையும் நியமிப்பான். அப்படி நியமிக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு அடிபணிஞ்சு போகணும். நான் சேஷன், அவன் சேஷி, அவன் சுவாமி, நானோ தாசன் அப்படின்னு நம்ம அடங்கி 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 கைகோப்பின்னு போனாக்க நமக்கு ஆத்ம தத்துவம் வந்துடும். நம்ம ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சு கொடுத்தோம்னாக்க தானா சரணாகதி பண்ணிடுவோம், உபாயத்தை அனுப்பிச்சிடுவோம், எம்பெருமானையே நாம தியானம் பண்ணுவோம். அதனால எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல,
भयादस्य अग्निस्तपति भयात्तपति सूर्यः भयादिन्द्रस्य वायुश्च மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா. அதாவது அந்த எம்பெருமான் கிட்ட இருந்து பயம் வந்துருச்சான். அவங்க கிட்ட இருக்கிற பயத்தினாலதான் அக்னிஹி தபதி. அக்னி சூடா இருக்கானே, அக்னிக்கு உஷ்ணம் தான் தர்மம். ஏன் அப்படின்னாக்க பயத்தினாலதான் தன்னுடைய தர்மத்தை அவன் ரஷிச்சு காப்பாத்தின்னு இருக்கானோ. பகவான் ஏதாவது பண்ண போறானே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அக்னி பகவான் வந்து தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். சூரியா தபதி, சூரியனும் அப்படியே எரியிறது. இப்ப வெயில் இன்னும் குறையல, ரொம்ப வெயில் எரியிறது. அதுவும் பயாதசிய, அவங்கிட்ட பயத்துல இருந்துதான் சூரியன் வந்து தன் காரியத்தை பார்த்துட்டு இருக்கான். பயாத் இந்திரஸ்ட வாயுஸ்த, அவங்கிட்ட இருக்கிற பயத்தினாலதான் இந்திரன் என்ன வாயு என்ன அஞ்சாவதா இருக்கக்கூடிய யமன் இவன் எல்லாருமே காரியத்தை ஓடுறாளாம். எல்லா காரியம் பண்ணணும் அப்படின்னு ஓடுறா. தைத்திரிய உபநிடத்துல ஆனந்த வழியில இருக்கு, பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்தே மிருத்யுர்தாவதி பஞ்சமயதி அப்படின்னு அங்க இருக்கு. பீஷா பயம், அஸ்மாத் அந்த பகவான் கிட்ட ஆனந்தமயனான எம்பெருமான் கிட்ட பயம் நின்று, வாதஹா பவதே காத்து வீசுறது. பீஷாத்மாத் வாதப்பவதே பீஷோதே சூர்யா, சூரியன் சரியா உதிச்சுடுறானா, இத்தனை மணிக்கு உதிக்கணும்னு அத்தனை மணிக்கு உதிச்சுடுறான். அது காரணம் அவங்ககிட்ட பயத்தினாலதான். பீஷாத்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்ய, அக்னி இந்திரனும் பயத்தினாலதான் இது பண்ற. மிருத்யுர்தாவதி பஞ்சமயதி, யமன் அவன் அஞ்சாவது அவனு ஓடுறானா, பெருமாள் ஏதாவது தன்னை பண்ணிட போறானோ அப்படின்னு பயத்தை ஓடுறான். ஓடி தன் காரியத்தை தான் பாக்குறான். அவள் எல்லாம் சுவாமி அபீதிஸ்வரத்துல பார்த்திருக்கார், ஏற்கனவே சொல்றான் அடியன், மருத்தர நிபாபக தந்தசநாத காடாதய ஸ்வகிருத்யம் அதிகுர்வதே துவதபராதோ பிப்யதா, தொத அபராதோ பிப்யதா, உங்ககிட்ட அபராதம் பண்ணிட போறமே, தப்பு பண்ணிட போறமே, நீ அபராதம் நீ விதிச்சிட போறியே கண்டிச்சிட போறியே அப்படின்னு பயந்தனாலதான் மருத்து காத்து சரணி சூரியன் பாவகன் அக்னி மருத்தரணி திருதசநாதன் இந்திரன் காலாதியாக யமன் எல்லாம் சுகிருத்தியமதி பூர்வத்தே, அவ பண்ண வேண்டிய கர்மாவ அனுஷ்டி சென்றிருக்காவா, அவளுக்கு எதை பண்ணணுமோ அதை அவ பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா தொது அபராதோ வித்தியதா, உங்கள்கிட்ட இருக்கிற பயம், நீ ஏதாவது உங்கள்கிட்ட அபராதம் தப்பு பண்ணிட்டோம்னாக்க நீ அபராதம் விதிச்சுடுவே சிக்ஷிச்சுடுவே, நீ சிக்ஷிச்சுடுவேன்னு என்ன ஆகும், அதுக்கோசரம் பயந்து பயந்து அவள் எல்லாம் பண்ற. அதனால மகத்கேக வஜ்ரம் சித்திரதேவி அதெல்லாம் அதையும் சொல்றேருங்க, இந்த மாதிரி இந்த வஜ்ரத்தை எடுத்துட்டா மாதிரி பயப்படுறது அதெல்லாம் அந்த கடவுபண்ட சொன்னது என்ன, இந்த தைத்திரியோபண்ட சொன்னது என்ன, அது எல்லாத்தையும் உதாரிக்கிறார் சுவாமி. ஆகையினால இந்த மாதிரி பயத்தினாலதான் இவள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. கம்பனா, கம்பனம் நடுங்கிறது, இந்த நடுங்கிறதுன்றது பெருமாளை கண்டா எல்லாருக்கும் வருமா. ராவணன் வந்து தங்க சூர்பனகன் தெரியும், அந்த சூர்பனகன் வந்து பெருமாள்கிட்ட அபச்சாரப்படுற, லக்ஷ்மணன் அதை பார்த்துட்டு விரூபம் பண்ணிடுற, மூக்கு காதெல்லாம் அறுத்து விட்டுடுற, அதோட அழுந்து கரதூஷணாதிகள்கிட்ட போய் வேண்டிக்கிறார். கரதூஷணாதிகள் யுத்தத்துக்கு வரா, 14,000 பேரை பெருமாள் எல்லாத்தையும் கொண்டு போட்டார், எல்லாத்தையும் உதம் பண்ணிட்டார். தூ டண்ண ஜன திசோ டண்ண தோஷித ரிஷிகன கோஷித விதய கோஷனா அப்படிங்கிறார் சுவாமி ரகுவீர கத்தியத்துல. அதுல ஒத்தவண்டி தப்பிச்சுட்டான், ஒத்தவண்டி தப்பிச்சுட்டான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா, அகம்பனன்னு பேர். யுத்தத்துல நடுக்கமே இல்லாதவனா அவன், அகம்பனன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அவன் தான் ஓடி வந்து ராவணன் கிட்ட சொல்றான், ராவணன் கிட்ட சொல்லச்ச ராவணன் கேக்குறான், ஆமா அத்தனை பேரையும் கொண்டுட்டானே ராவணன் சொல்றியே, நீ எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்ட்டு. கதஞ்சிதகமாக தக அப்படின்னு அங்க ஸ்ரீமத் ராமாயணம், கதஞ்சிதகம் அகம் ஆகத்தக, எப்படியோ நான் வந்துட்டேன் சொல்றதுக்கு அவனுக்கு
எப்படியோ வந்துட்டேன்னு சொல்றதுக்கு அவனை வெக்கமா இருக்கு. கதஞ்சிதகம் ஆகதா, அது என்னன்னாக்க பொம்னாடி வேஷம் போட்டு நான் வந்துட்டானான். இதை அவன் சொன்ன உடனே ராவணன் கேட்டானா, கும்பள வேஷம் போட்டுன்ற ஆம்பளையை கூட அவன் தெரிஞ்சுக்க தெரியலையே, தெரியறதுக்கு அறிவு இல்லையே ராவணன், ராமனுக்கு அவன் பெரிய மகாவீரனா அப்படின்னுட்டு இவன் கேட்டான். ராவணன் வந்து அகம்பனனை பார்த்து, அகம்பனனுக்கு பதிவு சொன்னானா, இந்த மாதிரி ராமனை அப்படி பார்க்காத, கொம்பள வேஷம் போட்டுருக்கிற ஆம்பளை கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான், பிறன்மனையை நோக்காமை பேராண்மை அப்படிங்கிறார் வள்ளுவர். இன்னொருத்தவங்க கொண்டாடிய மனசனால் கூட நினைச்சு பார்க்க கூடாது, அப்படி இருக்கிறது தான் பேராண்மை, சிறந்த பௌருஷம் ஆண்மைன்னா அதுதான். அந்த ராமன் கொம்பன வேஷம் போட்டுருக்கிற ஆம்பளைய கூட திரும்பி பார்க்க மாட்டான், அப்படிப்பட்ட மகாவீரன் அவன். அப்படிப்பட்ட மகாவீரனை யாரையும் தப்பு பண்ண முடியாது. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், ஸ்லோகம் மறந்துடுத்து ஒரே ஒரு வாக்கியம் வந்து ஞாபகம் இருக்குது. மால்யவான் வந்து மால்யவான்ட்ட கஷ்டப்பட்டுக்கிறான் ராவணன், சீதையை ஏத்துன்னு வந்து ஒரு வருஷம் ஆக போறது, இன்னி பரிந்தும் எனக்கு தான் அவனிக்க மாட்டேன்றா, எனக்கு என்னுடைய இசைக்கு அவ அடங்க மாட்டேன்றா, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னுட்டு மால்யவான் கிட்ட ராவணன் கஷ்டப்பட்டுக்கிறான். மால்யவான் அதுக்கு பதில் சொன்னா, ஒரு நான் ஒரு சிறந்த உதா இது சொல்றேன் உபாயம், அதை நீ பண்ணு, ராமன் வேஷம் போட்டுன்னு போயிட்டேன், ராமன் வேஷம் போட்டுன்னு போயிட்டாக்க அவ ராமன் நினைச்சுன்னு சந்தோஷமா உங்ககிட்ட வந்துருவ, அதனால நீ வந்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணி விடலாம் அவளை. அதுக்கு ராவணன் சொன்னானா, நான் கல்யாணம் அத மாதிரி கூட நினைச்சேன், ராம வேஷம் போட்டுட்டேன், அந்த ராம வேஷம் போட்டு சீதை கிட்ட கிட்ட பார்த்து அப்ப எனக்கு சிந்தனை வந்துருச்சு, ஐயோ நிஜமான ராமனுக்கு ஆந்தியாளாச்சு, அவகிட்ட நான் போலாமா, ராமன் வேஷம் தான் போட்டுருக்கான், என்ன ராமன் வேஷம் போட்டுருக்கிறதுனால பாவோபி நோஜாயசே, இந்த நீச்சமான எண்ணம் கூட எனக்கு வரலையே, அந்த ராமனுடைய ரூபத்தை எடுத்திருந்தா அவ்வளவு அதுக்கு மகிமை அப்படின்னு அவன் சொன்னானா ராவணன். ராம ராம வேஷம் போட்டுண்டா கூட எனக்கு இன்னொரு ஸ்திரீகிட்ட ஆசை வர மாட்டேன்றது, அப்படி இருந்துச்சு நான் வந்து அந்த வேஷம் போட்டு எப்படி நான் அவளை அடைய முடியும் அப்படின்னு. அதனால ராமன் அப்படின்னாக்க பேராண்மை, பேராண்மைக்கு அழகு இந்த ராமன் தான், ராமனுடைய சுபாவம் என்ன, அவனுடைய சரித்திரம் தான். அதனால அகம்பனனான இந்த நடுங்காதவனான அகம்பனன் ஸ்ரீராமனை பார்த்துட்டு நடுங்கிண்டு பொம்பளை வேஷம் போட்டு தப்பிச்சுன்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு மகாவீரன் பகவான், அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவான். அதே ரிஷிகள்லாம் ஆனந்தமா கிட்ட நெருங்குறார், ஒரு சபரி வேடு வச்சு அவோ ஆனந்தமா பெருமாளை சேவிச்சு பெருமாள் திருவடி வாசல நேரம் மோட்சத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அதனால பெருமாள்ன்றவர் எல்லாரையும் நியமனம் பண்ற, பயத்தை கொடுக்கிற, பயத்தை கொடுக்கிறார். யாருக்கு? எதிரிகளுக்கு, எதிரிகளுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கிறார். இதுல திருப்பாவளி வரும் பாருங்க, கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா அப்படின்னு, கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா, இந்த பெருமாள் கூடாரை துஷ்டால வெள்ளும் சீர் ஜெயிக்கிற சிறப்பை உடையவன், எப்படி ஜெயிப்பான், தன்னுடைய பராக்கிரமத்தினால அவன் ஜெயிச்சிருவான் பகவான், கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா. சரி, அங்க வியாக்கியாக்கார கேக்குறா, கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா, கூடாதவர்களை கெட்டவர்களை துஷ்டர்களை ஜெயிக்கிறவன், கூடியவர்களை என்ன பண்ணுவான், பக்தா கிட்ட எப்படி அவன் ஜெயிப்பான்னா, குணையில் தாசியம் உபாகத்த குணங்களால ஜெயிச்சிருவான். அழகா இல்ல வியாக்கியாக்காரா எப்படிலாம் உள்ள போற, அழகா கெட்டவாளை பராக்கிரமத்தினால ஜெயிக்கிற பகவான், நல்லவாளை உபாசகால சாதுக்களை தன்னுடைய குணங்களால ஜெயிக்கிறான் அவன். குணையில் தாசியம் உபாகத்தா அப்படிங்கிறார் இளைய பெருமாள் லக்ஷ்மணன், உன்னுடைய குணங்கள்னாலதான் நான் தாசியவர்த்தியே நான் பண்ணிட்டு இருக்கேன், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளுடன் தாசியவர்த்தியே அவருக்கு சுரூபம், அது குணத்தினாலதான், பெருமாளுடைய குணங்கள்னாலதான். குணங்கள் இல்லைன்னாக்க பகவான் யாருக்குமே ஒண்ணுமே இல்லைன்னாலும், குணங்கள் இருந்தாதான் குணிக்கு மரியாதை, எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்கள்னால அவன் ஜெயிச்சுடுறான் அப்படின்னு வியாக்கியானம் பண்றான்.
அதனால இவன் சர்வ சர்வேஷாவுக்கு நியந்தா எல்லாருக்கும் நியந்தாவ எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். அப்படி எழுந்துள்ளிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அதிகார பதவியில் இருக்கிறவனுக்கெல்லாம் பயம், அவன் ஏதாவது பண்ணிடுவானு பயமா, அதனால கம்பனாது. இந்த பகவான் பகவான் கிட்ட நடுக்க பயம் இருக்கு, அதனால அவ எல்லாரும் பெருமாள் கிட்ட இதை பார்த்து பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ இது வந்து பாஷ்யத்துல நிறைய இருக்கு, ஆனால் இங்க தீப ஸ்ரீ சுக்தி பாருங்க, பிராசங்கிகம் பரிசமாப்பிய பிரகிருதம் பரிசமாபயதி, பிரசக்தான பிரசக்தமா, அதாவது ஏதோ தொடர்பு வந்தது. இவங்க இந்த இது வரும் பாரதம் எல்லாம் பார்த்தா வரும், பாரதத்துல கதை எப்படி வரும்னாக்கா அடியப்பிரிடா பாரதப்பட்டான்வா, அடியப்பிரிடா பாரதப்பட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாரதம் சொல்றவன் வந்து மாதிரி பாண்டுணத்தனம் தான் திருதராட்டணத்தனம் தான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு திடீர்னு நடுவுல கலைக்கதைகள்லாம் வந்துடும், அந்த கதைகள்லாம் வந்துட்டே இருக்கும், அது எங்கேயோ போகும், திருப்பி அடியப்பிரிடா பாரதப்பட்ட, திருப்பி பாண்டவர்கிட்ட வருவா கௌரவர்கிட்ட வருவா, இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஏன்னா எத்தனை பாரதத்துல இல்லாத வேற எதிரையுமே இல்லை அப்படின்னுட்டு சுவாமி தேவியும் தத்துவ தகவலத்துல உதாரிக்கிறார். அந்த மாதிரி பாகவதம் இது பாரதம் மகாபாரதம் அந்த மாதிரி எல்லா ராமாயணமே அதுல ஒரு இதுவா போயிடுறது, ஒரு உபகதியா மாறிடுறது. அந்த மாதிரி பாரதம் கொஞ்சம் அந்த மாதிரி என்ன அந்த தொடர்பு வந்ததுன்னு அதை சொல்லிதான் ஆகணும். அதனால நிர்த்தியபேட்சையாத மனுஷியாதிகாரத்துவாதுன்றதுனால மனுஷியானை பத்தி சொல்லத்து நீதி அதிகாரிகளை பத்தி வந்தது, தேவதைகளுக்கு எல்லாம் உண்டா சூத்ராளுக்கு உண்டா அப்படின்லாம் அதை முடிஞ்சுடுத்து. பிராசங்கிகம் பரிதமாப்பிய பிரகிருதம் பரிதமாப்பியது, முன்னாடி ஆரம்பித்த பிரமிதாதிகரணத்தை இங்க முடிக்கிற கம்பனாது. அங்குஷ்ட பிரமித பிரகரண மத்தியே அத அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்தியாத்மன திஷ்டதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியங்களுக்கு அடுத்தது எதினம் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராண ஏஜதி நிஸ்ருதம் அப்படின்னு இருக்கு. ஏஜதினாக்க கம்பதேன்னு அர்த்தம், கம்பதிக்கு நடுங்கிறதுன்னு அர்த்தம். பிரமித பிரகரண மத்தியே இந்த அதிகரணத்துல வாக்கியம் அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்திய ஆத்மன திஷ்டதின்னு இருக்கே அந்த வாக்கியத்து நடுவுல எஜினம் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராண ஏஜதி திஷ்டதி நிஸ்ருதம் அப்படின்னு இருக்கு. அதுல இந்த பிராணசப்த வாச்சியனாக சொல்லப்பட்டவன் எம்பெருமான், அவன் அங்குஷ்ட அளவு இருக்கான், கட்டாள அளவுக்கு இருக்கான், அவங்கிட்ட பயம் வந்துடுறது. அந்த பய நிமித்தாது அக்னி வாயு சூரிய பிரபதி கிருஷ்ண ஜெகத் கம்பனார், பிரபஞ்சமே பயப்படுறது இவங்கிட்ட, பிரபஞ்சமே பயப்படுறதுனால இந்த கம்பனம் நடுங்கிறதுனால இங்க சொல்லப்பட்டவன் எம்பெருமான் தான், வேற யாருக்கு பயப்படுவா, வேற யாருக்கும் பயப்படுறது இல்லை, நம்ம யாருக்குமே பயம்ன்றதே கிடையாது, யார் நியமனம் பண்ணாலும் அவளை எதிர்த்துதான் நாம நிற்போம். அப்படி இருக்கச்ச இங்க கம்பனம் பிரபஞ்சமே பயப்படுறதுன்னாக்க அது சர்வேஸ்வரனத்தை வச்சு யாரும் நிற்க முடியாது. சுயமானாது அங்குட்ட பிரமிதா பரமாத்மேவேதி நிச்சயத்தையே, பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு நிச்சயம் பண்றது. இது அந்த நாலு சூத்திரத்துல மூணாவது சூத்திரம். இது கடைசி சூத்திரம் ஜோதிர் தரிசனாத், ஜோதிஹி ஜோதி சப்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம், பிரபஞ்சம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நித்தியப்படி பண்றோம், சந்தியாவனெல்லாம் பண்ணிச்சு, அர்க்க மண்டல மத்தியஸ்தம் கோடி சூரிய சமப்பிரபம் பாதா பிரம்மாதி சேவியம் பாதாபியம் நவமி பிரம்ம சமாசகம் அப்படின்லாம் சொல்றோம், கோடி சூரிய சமப்பிரபம் கோடி சூரியன்களுடைய இப்ப இது பிரகாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் பிரகாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம நிச்சயப்படி சேவிக்கிறோம், வாஸ்தவமா சேவிக்கிறோம் அந்த மாதிரி. ஆனா அவ்வளவுதான் அவனுக்கு பிரகாசமா, இங்க எப்படி வச்சனோ சூரியனம் மாதிரி கோடி சூரியன் சேர்ந்தாக்கா எப்படி இருப்போ அப்படி பிரகாசிக்கிறான் அப்படின்னு அங்க நம்ம வச்சனோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது சூரியன், சூரியன் தான் பிரகாசமா இருக்கிறது லோகத்துல, அதை வச்சுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்றது தெரியுமா, அந்த மாதிரி இல்லை,
நதத்திர சூரியோ பாதி, சூரியன் அங்கு பிரகாசிப்பதில்லை. ந சந்திர தாரகம், சந்திரனோ நட்சத்திரமோ அங்கு பிரகாசிப்பதில்லை. நேமா வித்யுதா, இந்த மின்னல்கள்லாம் பிரகாசிக்கிறதில்லை. பாந்தி குதோயம் அக்னிஹி, இவைகள்லாமே பிரகாசிக்கலைன்னாக்க அக்னி எப்படி அவன் பிரகாசிப்பான் இங்க பகவான் முன்னாடி? தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், சத்ய பாதா சர்வமிதம் விபாதி. தமேவ பாந்தம், அவன் பிரகாசிக்கிறான் அப்படியே, அப்படி கொழுந்து விட்டு பிரகாசிக்கிறான். ஆனா குழுமையா இருக்கான், கண்ணு கூசல. அவனை பார்க்க பார்க்க அந்த பிரகாசத்தை சேவிக்க சேவிக்க நமக்கு ஆனந்தம் தான் மனசுல உண்டாகிறது, பயம் உண்டாகல. அந்த கண்கள் கடாட்சத்தை அப்படியே இக்ஷுதார சிரவந்தியே என்மூர்த்தியா சக்கர ஆயுதம் அப்படி பிரவகிக்கிறது கருணை. அதோட நாம சேவிக்கிறதுனால நமக்கு ஆனந்தம் உண்டாகுமே தவிர்த்து எதுவும் உண்டாகிறது இல்ல, பயம் உண்டாகாது. முன்னாடி சொன்னது பக்தால் இல்லாதவன்லாம் பண்றது, பக்தான்லாம் பெருமானை சேவிக்கிச்ச அவனுடைய பிரகாசம் அவ்வளவு நல்லா இருக்கு. அவனுடைய பிரகாசத்தை வச்சுட்டுதான் மீதி எல்லாம் பிரகாசிக்கிறது. சசிய பாசா சர்வம் இதம் விபாதி, அவனுடைய பிரகாசத்தினாலதான் மீதி எல்லா பிரபஞ்சமும் பிரகாசிக்கிறது. இப்ப சொன்னமே சூரியன் அக்னி சந்திரன் நட்சத்திரம் மின்னல் எதுவா இருந்தாலும் நம்ம பிரகாசம்னா எதை எதை பாக்குறோமோ அதெல்லாம் அவனுடைய பிரகாசத்தினாலதான். தன்னை பத்தி தேசிகன் சாதிக்கிச்ச கத்தியோதவ பிரலகு சங்குஜித பிரகாஷா அப்படிங்கிற மின்வனம் பூச்சி இருக்குமே, அது நினைச்சுக்கிறதாம் ராத்திரிலாம் நான் தான் வெளிச்சத்தை கொடுக்குறேன் எல்லாருக்கும்னு. அந்த மின்வனம் பூச்சிலாம் பிடிச்சி விளையாடுற கொஞ்சம் எல்லாம் இதுல ஒரு காகிதத்துல பேக்கெட் பண்ணி அது உள்ள போட்டு விடுவோம், போட்டா அது பாட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் விளையாடுறோம். ஆனால் அதெல்லாம் மின்மனை பூச்சி மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி தன்னை பத்தி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார். பகவானுடைய சாட்சாத் அவதாரம் வெங்கடேஷ அவதாரையும் பத்கண்டாம் சோதவாகவே எத்தீந்திராம் சோதரேத்தியவன் இழந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், எம்பெருமான் தான் தேசிகனா அவதரிச்சான் நம்ம சம்பிரதாயம். அன்றி உலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரத்து நின்று தன்னை புகழ் வெங்கடமாவலை மேவி பின்னும் வென்ற புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு நம்ம தெரிவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெருமாளே தேசிகனா அவதரிச்ச சம்பிரதாயத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதனால அப்படிப்பட்ட தேசிகன் தன்னை கத்யோகத பழகு சங்குஜித பிரகாசான்னு சாட்சிக்கிறார். நான் வந்து ரொம்ப மினுமினுப்பூச்சி மாதிரிதான் நான் என்னுடைய ஞானம் எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு தன்னை பத்தி நைச்சானந்தானம் சுவாமி பண்ணிக்கிறார். அந்த மாதிரிதான் இந்த சூரியன் முதலானவைகள் எல்லாம் இருக்கு, எல்லாம் எம்பெருமான் முன்னாடி பிரகாசிக்கிறதே கிடையாது. அந்த ஜோதிஷ், அப்படிப்பட்ட ஜோதிஷ் இதுதான் சந்தேவ ஜோதி நாம் ஜோதிஹி அப்படின்னு இருக்கு. ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். பரஞ்சோதிர்வசம் பத்ய அப்படின்னு பரஞ்சோதிஷ்ன்னு சொல்லப்படுறது. இது எதுக்கு இது மாதிரி சொல்லணும்னாக்க இந்த பிரகரணத்துல அது இருக்கு, இந்த வாக்கியங்கள்லாம் இந்த பிரகரணத்துல. முதல்ல என்ன சொன்னோம், பீஷாஸ்மாத் வாதஸ்பதே பீஷோ தேவி சூரியா பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்லாம் சொல்லிருக்கோம். அப்ப அவ வந்து பிரகாசிக்கிறதெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அல்லது பிரகாசிக்கிறதோ அக்னி தப்பிக்கிறதோ எல்லாத்துக்குமே மூல காரணம் எம்பெருமானுடைய நியமனம், அவங்கிட்ட இருக்கிற பயத்தினால அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இன்னொரு இதுவா என்னன்னாக்க, இவா கிட்ட இருக்கிற பிரகாசத்துக்கெல்லாம் மூல காரணம் அவனுடைய பிரகாசம்தான், அவனுடைய பிரகாசம் தான் இந்த அங்குட்ட பிரமிதம், அவனுடைய பிரகாசத்தினாலதான் சூரியாதிகளுடைய ஜோதிஷ் இருக்குது, சூரியன் முதலான ஜோதிஷுக்கள் அவைகளுடைய பிரகாசம் கூட எம்பெருமானுடைய பிரகாசத்தினாலதான் இருக்குது. அதை சொல்றதுக்கு இது வருது. அது இப்ப பாருங்க தீபத்துல ஜோதிர் தரிசனாத் அஸ்மின் ஏவ பிரகரணே, இந்த பிரகரணத்திலேயே தற்சம்பந்திதையா அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் இருக்கானே எம்பெருமான் அவனுக்கு சம்பந்தியாக நதத்திர சூரியோ பாதி நதத்திர சந்திரமாக இத மாதிரி வாக்கியம் இப்ப சேவிச்சோம். இத்தி ஆரம்பிய சசிய பாச சர்வமிதம் விபாதி, அவனுடைய பிரகாசத்தினால தோ இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிற ஜோதிஷெல்லாம் இருக்கிற பிரகாசத்தை உடையவைகள் அவைகள்லாம் பிரகாசிக்கின்றன. இது சர்வேஷாம்
சாதகசிய எல்லாத்தையும் மறைச்சுடுறான் பெருமாள். அவன் நினைச்சான் போறோம் எல்லாருடைய பிரகாசமும் குன்று போயிடும். நம்ம ஜெயத்ரதன் வதத்துல நம்ம பார்த்திருக்கோம், பெருமானுடைய கையை காட்டினார், கையை காமிச்ச உடனே சூரியன் என்ன பண்ணா அஸ்தமிக்கிற மாதிரி ஆயிட்டான். திருப்பி அவன் வந்து வரான் ஜெயத்ரதன், உடனே பெருமான் என்ன பண்ற கையை காமிக்கிற சூரியன் திருப்பி உதிச்சுடுறான். அவன் இஷ்டம்தான், அவன் நினைச்சாதான் எதுவும் நடக்கும். அதனால சாதகசிய மறைக்கிறவன் எல்லா பிரகாசத்தையும் மறைச்சிடுவான். என்ன மறைக்கிறது அவன் இஷ்டம் என்ன என்ன அர்த்தம்? அவனுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நிக்கவே நிக்காது. இதான் நம்ம பகல்ல பாக்குறோம், சந்திரன் பகல்லையும் இருக்கு ராத்திரியிலும் இருக்கு. ராத்திரியில முத்திரம்தான் சந்திரன் பிரகாசிக்கிறது, பகல்ல பிரகாசிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். காத்தாலவே இல்ல இந்த இது இருக்கு கிருஷ்ணபக்ஷம், அப்ப காத்தாலவே இல்ல 8 மணிக்கு 9 மணிக்கு பார்த்தாக்கா சந்திரன் தெரியும். சந்திரன் தெரிஞ்சா கூட அதுக்கு பிரகாசம் தெரியாது, அதே ராத்திரியில மத்தனம்தான் தெரியறது. ஏன்னா சூரியனுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி சந்திரனால பிரகாசிக்க முடியல, சந்திரனாலே முடியலன்னா நட்சத்திரங்களால முடியவே முடியாது. அத மாதிரிதான் எம்பெருமானுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பிரகாசமும் பிரகாசிக்காது, எந்த ஜோதிஷமும் பிரகாசிக்காது. அதனால சாதகசிய ஏன்னா அவன் அனவதிகாதிசயசிய எண்ணையற்ற அதிசயத்தை உடையவன், சிறப்பை உடையவன். பாஷப்த வீரசிய பாகான பிரகாசிக்கிறவன் அர்த்தம், பிரகாசத்தையே பிரகாசிக்கிறவனா இங்க சொல்றது. அந்த சப்தத்தினால சொல்லப்பட்ட பிரம்மபூதசிய பரஸ்ய ஜோதிஷ, பிரம்மமா இருக்கக்கூடிய பரஞ்சோதிஷது. அதுக்கு தர்சனாச்ச இங்க வாக்கியங்கள இருக்குது, தர்சனாச்ச அங்குட்ட பிரமித பரமாத்மா. அங்குட்ட பிரமிதன் யார் அப்படின்னா, அங்குட்டம் கெட்டவரல், கெட்டவர அளவுக்கு இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னாக்க இங்க சொன்னப்படுது பரமாத்மா தான், எம்பெருமான் தான். இந்த இடத்துல ஒரே ஒரு இதுதான் அவ சொல்ல முடியும், பிராணாதிபகா அது மாதிரி ஸ்வகர்மபிகி அப்படின்னா அவ சொன்னா எல்லாம் எடுபடவே எடுபடாது, அது தீவிர விஷயமா இருக்கும். மீது எல்லாமே பரமாத்மா விஷயமா தான் இருக்கு. அதனால பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான், ஜீவாத்மா கிடையாது அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்படி 9வது அதிகரணம் முடிஞ்சிருச்சு. 10வது அதிகரணம் அர்த்தாந்தரத்துவ விபதேச அதிகரணம், அதை வந்து வர வாரம் தெரிவிக்கலாம். அப்போ குருபரம்பராயே நம்ம